அடுத்தது இந்த பைனரி அப்போசிஷன் சொல்ல முடியா, இப்போ சொன்ன பைனரி அப்போசிஷன் இல்லையா, ஆண் பெண்ணு வச்சுக்கலாம், அதே மாதிரி ஸ்பீச் ரைட்டிங்னு வச்சுக்கலாம், ஒயிட் பிளாக்ஸ். இந்த பைனரி அப்போசிஷன் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஹையரார்க்கி வந்துடுது, ஒரு படிநிலை கற்பிக்கப்படுகிறது. இது ஃபஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்ல முடியா. ஃபஸ்ட் ரேங்க் நார்த் இந்தியா, செகண்ட் ரேங்க் சவுத் இந்தியா, இப்படி வருது இல்லையா. இந்த பைனரி அப்போசிஷனில் வெஸ்டர்ன் சைடு மேலே, ஈஸ்ட் கிழக்கிந்திய ஈஸ்டர்ன் கல்ச்சரில் செகண்ட் இப்படின்றது, ஒயிட் மேலே ரெண்டாவதுக்கு கீழே இப்படிங்கிறது ஒரு படிநிலை வருது. அப்போ அடுத்தது கிரே, மூணாவது ரேங்க், நாலாவது ரேங்க் ரெட், இப்படி வருது இல்லையா. அந்த ரேங்கிங் போடுற உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ரேங்க் போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் வருணாச்சல முதலமைச்சர் பண்ண மாதிரி ரேங்க் போடுற மாதிரி போட்டானுங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹையரார்க்கி வந்தது பைனரி போர்ஷனில், ஹையரார்க்கி வந்துடுது. ஹையரார்க்கி எப்போ வருதோ அப்போ மேல் கீழ் வந்தது, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு வரும். உயர்ந்தது தாழ்ந்தது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் விஷயம். பெரியார் சொன்ன மாதிரி யாருக்கு அதாவது பெரியார் டீகன்சன் வச்சு ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்னா, ஹையரார்க்கி எப்பயுமே வரக்கூடாது. படிநிலை சொல்ல முடியாது. இப்போ ஹெச்ஓடி உயர்ந்தவர், அதுக்கு கீழே அசோசியேட் ப்ரொஃபஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் லெக்சரர், அப்புறம் டீச்சர் அசிஸ்டன்ட், இன்ஸ்ட்ரக்டர், இப்படி இருக்கா. இது மாதிரி படிநிலைக்கு அதில் என்ன இன்ஸ்ட்ரக்டர்னா தாழ்ந்ததா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சொல்ல போனால் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரொஃபஸரோட நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது, எங்கேயா இருக்கவங்க மிகப்பெரிய நாலேஜ் வச்சுக்கலாம் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன, அந்த ஹையரார் பைனரிய போர்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு ஹையரார்க்கி வந்தது. ஃபஸ்ட் ரேங்க் மாதிரி ஒரு உயர்ந்தது, ரெண்டாவது உயர்ந்தது, அப்படி தான் வருது. பிளாக் செகண்ட், அதுக்கு முதல்ல வந்தது ஹையரார்க்கி. ஹையரார்க்கி வழியே அந்த படிநிலை கற்பித்தும் இருக்கக்கூடாது அப்படிறாங்க. அது தான் லிங். ஆனால் லிங்குஸ்டிக்கும் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டும் ஒரு கட்டத்தில் ஃபிலாசபர்ஸும் ஆரம்ப காலத்தில் இருந்த ஃபிலாசபர்ஸும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் உடைக்கிறாங்க இவங்க. பிளேட்டோ காலத்துலேருந்து சசூர் வரைக்கும் பைனரி போர்ஷன் ஒன்று கொண்டு வந்து அதில் பைனஸில் ஒன்றை உயர்த்து பேசுகிறாங்க இல்லையா, அந்த ஹையரார்க்கி அது இருந்ததுங்கிறாங்க. அதனால் பிளேட்டோவிலிருந்து சசூர் வரைக்கும் இருக்கிற எல்லா தத்துவங்களையும் வெஸ்டர்ன் ஃபிலாசபி அத்தனையுமே கொட்டு கவிழ்க்கிறார். தலைகளாக கூப்பிட இந்த மாதிரி ஸ்பீச் ரைட்டிங் எப்படி பண்ணார், அது மாதிரி பண்ணுறாரு. இப்போது சசூருக்கு என்ன ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, ரெட்டினாண்டி சசூர் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆரம்பித்தார் இல்லையா, மொழி லிங்குஸ்டிக் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆரம்பித்தார் இல்லையா, அவர் வந்து பேசப்பட்ட அந்த வார்த்தை மட்டும்தான் எதையை குறிக்கணும், அர்த்தத்தை குறிக்கிறதுன்னு நினைக்கிறார். அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இல்லை அப்படிமா சொல்லுவாங்க. ஓகே, அனதர் எலிமெண்ட் ஓகே. அடுத்து முக்கிய அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பீச்சஸ் இதை நம்ம இதை விட்டுருலாம்னே, ஸ்பீச்சஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். டெல்டா வந்து நெகேட் பண்ணுறாரு, மறுக்கிறார் எதையும், சுப்பீரியாரிட்டி ஆஃப் த ஸ்பீச் ஓவர் ரைட்டிங். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பேச்சை காட்டிலும் சார் இந்த எழுத்து காட்டிலும் பேச்சே உயர்ந்தது அப்படிங்கிற கருத்தை மறுக்கிறார். அதுக்கு தான் சப்ளிமெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதை தான் சொன்னோம், சப்ளிமெண்ட்டுங்கிறது இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ, இந்த ரெண்டுக்கு இடையில, எதைய ஸ்பீச் அண்ட் ரைட்டிங்க்கு இடையில இன்டர் ரிலேஷன்ஷிப்பை தான் குறிக்கிறது தான், இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது தான் இந்த சப்ளிமெண்ட்டு. கான்சஸ் சப்ளிமெண்டிங் அண்ட் சப்ஸ்டியூட்டிங் ஈச் அதர். அப்போ என்ன பண்ணோன்னா, பேச்சு எப்பப்போ குறையாக இருக்கோ அதில் நிரப்புறக்கெல்லாம் எழுத்து வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து குறையை நிரப்பிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஸ்பீச்சுக்கு ஒரு அடிஷ்னல் கூடுதல் ஸ்பீச்சஸ் அடிஷ்னல் மேக் சும்மா நார்மலாக இருக்கிறோம். அப்போ திடீர் மேக்கப் போடுறோம் இல்லையா, எதுக்கு மேக்கப் போடுறோம், நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குது, அதனால தான் மேக்கப் போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், பவுடர் போடுறோம், அப்படி இன்னொன்னும் ஃபேர் லெவலில் என்னமோ போடுறோம். அப்போது குறையாக இருக்கிற நிரப்புறக்காக வருது, ப்ளஸ் கூடுதலாக இது ஆக்சுவலாக இருக்கிற முகத்துக்கு முகங்களும்னா போகுது, மடி என்ன மூலம் பண்ணுறோம் இல்லையா, மேக்கப் சாதனம் நம்ம தானே வாங்கி இது நிரப்புறோம். அப்போ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போடுறோம், அந்த அடிஷ்னலாக இருக்கிறத நல்லா மக்களுக்கு தெரியுது, இன்னும் இவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்காங்க, லிப்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கலராக இருக்கிறீங்க, ஒயிட்டாக இருக்கிறீங்க, இதெல்லாம் பெயிண்டிங் பவுடர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, வாசமாக இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதுதானே பேசுது. அப்போது எக்ஸ்ட்ரா பின்னால் இது வந்தது, முதல்ல ஸ்பீச் தான் வந்துச்சு, ரெண்டாவது தான் ரைட்டிங் வந்தது. இப்போ பின்னால் வந்த ரைட்டிங்கு ரெண்டாவது நினச்சது இப்போ முதன்மையாகி போச்சு. இது முதல்ல முகம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மேக்கப் சாதனங்களை பின்னால் தான் கண்டுபிடிக்க போடுறாங்க. இப்போ மேக்கப் சாதனங்கள் தான் முதல் இடத்துல வருது, ரொம்ப விளவழியே இருக்குதுப்பா, லிப்ஸ் அப்படி பயங்கரமாக சிறப்பாக இருக்குதுப்பா, வாசம் இருக்குதுப்பா, பவுடர்லாம் போட்டு ரொம்ப நல்லா மினுமினு இருக்குது, இப்படி தானே பேசுகிறாங்க. அப்போ முதல்ல வந்தது பின்னால் போயிடுச்சு, ரெண்டாவது வந்தது ஆக்சுவலாக அதுதான் முதன்மைப்படுத்தப்படுது. இப்போது லிப்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் முகத்தை எப்படி பார்க்குறோம் அன்றைக்கி, அந்த மேக்கப்பெல்லாம் போடுறது அந்த முகம் நமக்கு பிடிக்குது இல்லையா. அப்போ எது முக்கியம் இன்றைக்கி ஆகிப்போச்சு, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எழுத்து, ரெண்டாவதாக போட்ட மேக்கப்பு சாதனங்களுக்கு இல்லையா, அது போட்ட அந்த வேஷமுக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி பேசுது. அப்போ அது மாதிரி தான் இங்கே ரெண்டாவது வந்தது முக்கியமாகி போயிடுச்சு, யார் முகத்தை யாரும் பார்க்கறது இல்லை. அப்போ என்னென்னா, தொடர்ந்து நம்ம முகத்தை மேக்கப்பு இருக்க நம்ம இருக்கிற குறையை மறைக்கிறதுக்காக அது பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ தொடர்ந்து இந்த குறையை நிரப்பிகிட்டே இருக்குது, குழந்தை எப்போவுமே அது ரைட்டிங்கிறதுமு அந்த மேக்கப் பூரா அடிஷ்னலாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது, மேக்கப் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம், மேக்கப்பாக தான் ஆள் டிசைட் பண்ணுறோம். அப்போது
அதுதான் தொடர்ந்தது ஃபில் பண்ணிகிட்டே வருது. தொடர்ந்து எப்பவுமே அந்த ஸ்பீச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சராக ஆடடாக தான் ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணிகிட்டே இருக்குது ரைட்டிங். அதே மாதிரி தான் இருக்கிற முகத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கிற, எப்பவுமே தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நாளைக்கு மதியம் தான் பண்ணுவோம், நாளானிக்கு மதியம் தான் பண்ணுவோம். அப்போ அதனால் மேக்கப் தான் பேச போடுது அப்படிங்கிற மாதிரி இது விஷயம். அப்போ டெரிடா வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத இன்னொரு விதமாக எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருனா, அதாவது ஒரு பைனரி அப்போசிஷன் இருக்கு இல்லையா, அந்த பைனரி அப்போசிஷன் இருக்கிற அந்த பிரின்சிபிளை, பைனரி அப்போசிஷன் அந்த ஒரு கோட்பாட்டை எங்கே சொல்கிற அந்த கோட்பாட்டை அந்த பிரின்சிபிளை ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க. அதை அட்டாக் பண்ணுறக்காக சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராரு. அந்த சப்ளிமெண்ட் போது தான் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னது எக்ஸ்ட்ரா கூடுதல் ஃபீச்சர்ஸு, ஸ்பீக்கர் இல்லாதப்பும் கூட அது நோட்ஸை வச்சு எழுதியிருப்பாங்க, இதானே ரைட்டிங் இருக்குது அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சப்ளிமெண்ட்டை கொண்டாரு. அப்போது ஸ்பீச்சுக்கே இன்னும் அதிகமாக விளக்க, ஸ்பீச் அப்போ லிமிட்டடாக இருக்கும், அது அழகாக விளக்கி விளக்கி எழுதும் பொழுது எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்ஸ், அது இல்லாத ஒரு குறைய நிரப்பிற்கு வருது. ஆடட் ப்ளஸ் குறை நிரப்பின்னு சொல்லிக்கலாம், ஆள் பாதி ஆடி பாதி மாதிரி, ஸ்பீச் பாதி அது பாதி, அத்தனை ரீசர் வர மாதிரி. அப்போது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அர்த்த சொல்ல வர்றாங்க. இந்த அடுத்தது இந்த ஒரு மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் கான்செப்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட்டான வார்த்தையில் டிஃபரெண்ட் பண்ணுறதில்ல. பகலை வைத்து கொண்டு இரவை முடிவு பண்ணுறது கிடையாது. பகல்னா என்ன, இரவு இல்லாது, இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் படி அந்த மாதிரி இல்லை, அப்படி பண்ண முடியாதுங்கிறாங்க. மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆர் கான்செப்ட் ஆர் நாட் டிஃபைன்ட் ஜஸ்ட் பை த ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட்ல பகலுக்கு ஆப்போசிட் எது, இந்த பைனரி அப்போசிட் நீ மடிப்போங்க, பகலுக்கு ஆப்போசிட்டு இரவுங்கிறோம். அப்போ இரவு என்னன்னு கேட்டால் பகல் இல்லாதுன்னு சொல்கிறோம், அதை வச்சுட்டே முடிவணிய முடியாது. ஏன்னா பகல் இல்லாதுன்னா இன்னும் ஒரு நாள் அப்படிங்கிற எது கேட்டீங்கன்னா பகல் இல்லாததில் இரவு ரெண்டு சேர்ந்ததுங்கிறாங்க. இந்த நாள் ரைட்டு ஆறு பகலும் இல்லை இரவும் இல்லை. ஒரு சொசைட்டினா என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்தது அப்படின்னாங்க. ஆனால் சொசைட்டியில் அப்படிதான் திருநங்கை இருக்காங்க, திருநம்பிகள் இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ஆப்போசிட் வச்சுட்டு நம்ம சொசைட்டிங்கிற டிஃபைன் பண்ணிட முடியாது. முக்கியமான இது அழகான எக்ஸாம் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சமூகம் என்பதை பண்ணும்போது யாரால் நடந்திருக்குது, ஆணும் பெண்ணால் நடந்திருக்குது தான் சமூகம். வந்து இந்த பைனரி போர்ஷனில் இதை வச்சு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஆப்போசிட்டில் வச்சு சமூகத்தை முழுமையாக வரையறுக்க முடியாது, சமூகத்தை கரெக்டாக ஃபுல்லாக எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இதுதான் சமூகம்னு. ஏன்னா மூணாவதாக ஒன்று இருக்குது, நாலாவதாக ஒன்று இருக்குது, திருநங்கைகள் திரும்பிகள்னு இருக்குது. கலரில் பிளாக் ஒயிட் ரெண்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம், பல கலரில் இருக்குது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் போயிட்டீங்கன்னா அந்த பெயிண்டிங்கிற போல நிறைய கலர் இருக்குது. அதே மாதிரி தான் அவள் பைனரி போசிஷனில் இருக்கிற வச்சுட்டு நம்ம முழுமையான டெஃபினிஷன் வந்துட முடியாது, ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆண் பெண் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம சொசைட்டிங்கிறது தான் முழுமையாக ஒரு பிக்சர் காமிக்கிறோம். சொசைட்டினா ஆண் பெண் இருப்பாங்க, இதுதான் சொசைட்டி. நான் சொன்னேன் மூன்றாவது திருநங்கைகள், நான்காவதாக திருநம்பிகள் இருக்காங்கன்னு. அப்போ அதே மாதிரி இந்தியாவுனா முழுசாக இந்தியாவை நான் காமிக்கிறேன்னு ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க. நார்த் இந்தியன் கல்ச்சரும் தமிழ் கலாச்சாரத்தை பண்ணுறாங்க, இல்லைன்னா காஷ்மீர் கலாச்சாரத்தை பண்ணிடுறாங்க. சவுத் இந்தியன் கல்ச்சர், நார்த் இந்தியன் கல்ச்சர் இது மட்டும் பண்ணால் முழுமையான கலாச்சாரம் ஆயிருமா? அருணாச்சல பிரதேசம், மேகாலயா இந்த மாதிரி இடத்துல சிலர்லாம் இருக்காங்க. கேரளா கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அவங்களையும் பண்ணணுமே, அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்று தமிழை பண்ணுவாங்க, காஷ்மீர் பண்ணுவோம், நார்த் இந்தியா சவுத் இந்தியா இப்படி தான் பண்ணுவாங்க. இது இதுக்கு இடையில ஒரு சில குரூப்லாம் இருக்குது, ட்ரைபல்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்குது, அவங்கள கொஞ்சம் பத்து கொஞ்சம் சற்று மாறி விட்டுறணும், அதையும் பண்ணணும். அதை பண்ண மாட்டாங்க, அவங்கள மாதிரிலேஸ்ட் பீப்புளாக பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ ரெண்டு வச்சுட்டு மட்டும் உலகத்தை பண்ண முடியாது, அந்த இந்தியாங்கிற உலகத்தையோ இந்தியாங்கிற ஒரு இது பண்ண முடியாது. சொசைட்டிங்கிறது வந்து முழுமையாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணப்பெண் வச்சுட்டும் சொல்லிட முடியாது. திருநங்கைகளுக்காக திருநம்பிகள் இதே மாதிரி தான், எந்த ஒரு பைனரி அப்போசிஷன் மொத்த முழுமின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து காட்டினா தான் முழுமை. அது முழுசை யாருமே காட்ட முடியாது, எண்ணற்ற கூறுகள் இருக்கும், எக்கச்சக்கமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் கலர்னு அடினா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கா இல்லையில, இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாருங்கள். கலர்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு தான் வச்சு கலர்னு சொல்லிட முடியாது. அதுக்கு எத்தனை கலர் இருக்குது நமக்கு? இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்தப்போ அந்த கலர்லேயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்படியே கொஞ்சம் டிகிரி மாறுது, ரெட்டுனா கொஞ்சம் டெட், ரொம்ப டெட், அதுக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம் பண்ணிகிட்டே போகல. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காமிக்க முடியுமா? அப்போ எண்ணற்ற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் திங், உங்களுக்கு த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் இஸ் நா. அப்போ ஒரு ஆப்போசிட்டை பிளாக் வச்சுட்டு ஒயிட்டை டிஃபைன் பண்ணுற வேலை ஆகாது, அது மிகச்சரியான வேலை இல்லை. மேல் வச்சுட்டு ஃபீமேலை டிஃபைன் பண்ணுறது, ஃபீமேல் வச்சுட்டு டிஃபைன் பண்ணனா தப்பாக போயிடு. அப்போ திருநங்கைகள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஆண்கள்னால் யார்? பெண்கள் இல்லாதவர்கள் எல்லாம் அப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆண்கள் என்ன, பெண்கள் இல்லாதவர்கள் தான் ஆண்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது திருநங்கை பெண்களே கிடையாதே அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ ஆண்கள் சொல்லிடுவீங்களா? திருநம்பிகள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அப்போ வந்து ஆப்போசிட்டாக பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது, சரிங்களா? லெஃப்ட்டுங் எனக்கு ஒருத்தர் லெஃப்ட் இருக்கார், ரைட் இருக்கார். லெஃப்ட்னா ரைட் இல்லாதது தான் லெஃப்ட்டு அப்படி நம்ம டிஃபைன் பண்ணி. அப்போ சென்ட்ரல் இருக்கிற எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? லெஃப்டை ரைட்டை வச்சு, ரைட்டை லெஃப்ட் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணால் சென்ட்ரல் இருக்கிற நீங்கள் விட்டுறீங்க.
புரியுதுங்களா? லெஃப்ட் இல்லாத ரைட்டு, ரைட் இல்லாத லெஃப்ட், இப்படி தான். ரைட்னா என்ன? லெஃப்ட் இல்லாத தான்ப்பா ரைட்டு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ சென்டர் இருக்கிற நீங்கள் விட்டுறீங்க. எப்படி பண்ணாலும் நீங்கள் ஆப்போசிட்டாக வச்சுட்டு இன்னொன்று ஏ வச்சுட்டு பிஏ பண்ணுறீங்க, இல்லை ஏ வச்சுட்டு ஜட்டை பண்ணுறீங்க, ஜத்து வச்சுட்டு ஏ பண்ணுறீங்க. இதுக்கு இடையில எத்தனை என்ன இருக்குது? பிசிடி அதுகளுக்கு இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஆப்போசிட்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஆண் வச்சுட்டு ஆண்கள் பெண்கள் இல்லாதவர்களே ஆண்கள்னு சொல்லிட முடியாது. திருநங்கைகள் இருக்காங்க, அது எப்படி பிலீஃப் பண்ணீங்க? அப்படி தான் கேட்குறாங்க அவங்க. அதனால் ஆப்போசிட்டாக வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, முழுமையாக இருக்காது அப்படின்னாங்க. தமிழ் கல்ச்சரையும் காஷ்மீர் கல்ச்சரை வச்சுட்டு இந்திய ஒரு கல்ச்சரையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடியாது. தமிழ்நாட்டில் நல்ல வறுமையில் இருப்பாங்க, இன்னொரு நாட்டில் வசதியாக இருப்பாங்க, அதை வச்சு இந்தியா கல்ச்சர் இல்லையா? ரெண்டுக்கு இடையில் மத்தியிலும் ஒன்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இந்தியாவில் தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இந்த ரெண்டு மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வெறிச்சலாக இருக்காதா? ரெண்டு மொழி தான் பேசுகிறாங்களா? இதுதான் இந்தியாவா? இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகள் இருக்கும். இந்த ரெண்டு மொழிகள் அடங்காத மொழிகளும் இருக்குது, இருக்கலாம் ஒரு நாட்டில். அப்போது அது ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தன்மையெல்லாம் இருக்குது. அப்போ என்னென்னா ரெண்டு மொழி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தமிழ் அல்லது வந்து ஹிந்தி இப்படி மட்டும் சொல்லிட முடியுமா? இதில் எது ஒன்று எது ஒன்று தூக்கினாலும் அது அதிகாரமாய்க்கு மையத்துக்கு வந்துடும். எதுவும் அதிகாரமற்ற நிலைக்கு போகணும். அதுதான் நம்மளே ஆக்சுவலி அப்போ தான் விரும்புகிறோம். ஹிந்தி மையத்துக்கு வந்துடக்கூடாது, எந்த மொழியும் மையத்துக்கு வந்துடக்கூடாது. அது மையமற்ற நிலையை கொண்டு வரணும், இல்லைன்னு எல்லா மொழியும் பண்ணணும், இல்லைன்னு எந்த மொழியும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் முடிவுக்கு வரும். நம்ம அரசியல் இது இப்போ வேறு, அது என்ன அரசியல் பேசலை. அப்போ என்ன எதையுமே அதிகாரப்படுத்த வேண்டாம். அப்போது இந்தியாவில் ரெண்டே மொழி இருக்குதுன்னு சொன்னால் தப்பு தானது? அப்போ முழுமையான பிக்சர் நம்ம காமிப்பில், ஆனால் நம்ம அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏதோ ஒன்று ரெண்டு வச்சுட்டு அதுதான் அவங்க மொட்டு மொத்தம் இந்தியாவில் இருக்குது. இந்தியன் கல்ச்சரும் இப்படி தாங்கிறாங்க. இந்தியாவில் பல கலாச்சாரங்கள் இருக்குது, பல தேசத்துக்குள்ளே, ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே பல கலாச்சாரங்களுக்கு. அதை எப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? தமிழ் கல்ச்சரே ஒன்றும் இல்லை, திருநெல்வேலி வேறு கல்ச்சர், கன்னியாகுமரி வேறு கல்ச்சர், கோயம்புத்தூர் வேறு கல்ச்சர், சென்னையில் வேறு கல்ச்சர். அப்போ ஒரே கல்ச்சர்னு சொல்லிட்டு மதுரை கல்ச்சர் மட்டும் பண்ண முடியுமா? இல்லை திருநெல்வேலி கல்ச்சர் மட்டும் பண்ண முடியுமா? இல்லை கோயம்புத்தூர் கல்ச்சர் மட்டும் பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை, ரெண்டு முடிச்சு வச்சு சென்னை திருநெல்வேலி இருக்கிற கல்ச்சரும் சென்னை கல்ச்சர் மட்டும்தான் இருக்கா? இடையில திருச்சியில் ஒரு கல்ச்சர் இல்லையா, கோயம்புத்தூர் இல்லையா, இருக்கு இல்லையா? அப்போ ஆப்போசிட்டாக வச்சுட்டு பண்ண முடியாது. போதுமானதாக இல்லை, அது போதாமையாக இருக்கிறது, முழுமையாக இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கா நம்ம முழுமையை ஒருபோதும் எட்டி படிக்கவே முடியாதுங்கிறத விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ அடுத்தது, எவ்ரி வேர்ட் கண்டென்ஸ் எ ட்ரேஸ் ஆஃப் அதர் வேர்ட்ஸ் இன் தம். இதை அது பின்னால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு பண்ணுது எப்படி அப்படின்னா, இது ப்ராசஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதாவது தான் அதுக்கு ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஒரே வார்த்தையை எடுத்துக்கோங்க, இதுக்கு அர்த்தப்படுத்துது பாருங்கள். அர்த்தப்படுத்துதல் நிகழ்வு, ஒழுக்கம் என்ன? நெறிப்படுத்துதல். அப்போ நெறிப்படுத்தல்னா அது முழுமையாக தூஞ்சிட்டீங்க. அந்த குழந்தைக்கு பண்ண, ஒரு குழந்தைக்கு பண்ணணும், ஒழுக்கம் என்றாலே ஒரு குழந்தை கேட்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையை, மனதையும், உடலையும், அவருடைய மன எண்ண ஓட்டங்களையும் கலாச்சாரத்தையும் நெறிப்படுத்துதல் அப்படின்னு நீங்கள் விளக்கிறீங்க. அப்போ ஒழுக்கம் என்றால் வார்த்தையினுடைய அர்த்தம் எங்கே இருக்குது? அந்த வார்த்தைகள் இருக்கிறது பிற வார்த்தைகள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, நெறிப்படுத்துதல், மனதையும் உடலையும் நெறிப்படுத்துதல், அவனுக்குள்ளே இருக்கிற அவனுடைய பண்புகளையும் நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு விளக்கம் தர்றீங்களே, அப்போ ஒழுக்கம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் மற்ற வார்த்தைகள் தான் இருக்குது. இப்போ ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்து அந்த வார்த்தைகள் இருக்குது. மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட், ஒழுக்கம்போது இந்த வார்த்தைக்கு அதோடைய அர்த்தம் மற்ற வார்த்தைகள் தான் இருக்குது. இப்போ நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம். அப்போது இதுக்கு டிஃபைன் பண்ணும்போது மனதையும் உடலையும் நெறிப்படுத்துதல், மற்றவர்களுக்கு புண்படாத மாறு, மற்றவர்கள் மனமும் உடலும் பின்புடாத மாறு நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொடுதல் இப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா, உடனே மனம்னா என்னென்னா அதை முழுசாக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நெறிப்படுத்துதல்னா என்ன? இப்படியும் கூட நம்ம போயிட்டே இருக்க முடியும். நெறிப்படுத்துதல்னா என்ன? வழிப்படுத்துதல். வழிப்படுத்துதல் என்னென்னா அதுக்கு மடி, இப்படி எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும்போது முழுமையான அதை ஒருபோதும் நம்ம ரீச் பண்ணவே முடியாது. நம்ம ஆனால் வழக்கம் என்ன பண்ணிடுறோம்னா, ஒழுக்கம் என்றால்னா மனதையும் உடலையும் நெறிப்படுத்துதல், மற்றவர்கள் மனம் புண்படாதவாறு அப்படின்னு முடிச்சிடும். இதோட ரீட் பண்ணிவிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு ரீட் போகிறான். இது அசம்சன் அப்படிங்கிறாங்க. அப்படி இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பாடியும் மைண்டையும் மற்றவனுக்கு ஹர்ட் பண்ணாத மாற அப்படின்னு. இப்போ மறுபடியும் ஆழமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நெறிப்படுத்தலனா அது கேள்வி விட்டுட்டா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு, அப்போ அதுக்கு இன்னொரு கேள்வி, ஒரு டெஃபினேஷன் வரும். நெறிப்படுத்தினா வழிப்படுத்தல், வழிப்படுத்தினா அதுக்கு என்ன ஒரு இன்னொரு வரைவிலக்கணும் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன இன்னொரு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருப்போம், வரைவிலக்கணும் சொல்லுவீங்க, நாலஞ்சு வார்த்தை யூஸ் பண்ணி அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது அப்படி எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே தான் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதே ஒரு மனம்னா அதுக்கு ஒரு, அப்போ மனம்னா அது அது டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு சில வார்த்தைகள்லாம் பண்ணுவீங்க. அப்போ அதுவும் அப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்போ என்னென்னா மீனிங் அப்படிங்கிறது ஒழுக்கங்கிற அர்த்தத்துக்கு நம்ம அர்த்தத்தை தேடும்போது தொடர்ந்து முடிவில்லாமல் செயினாக போயிட்டே தான் இருக்கும். நெறிப்படுத்தல் அப்படிங்க, நெறிப்படுத்தல்னா என்னென்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வரும். வழிப்படுத்தல், வழிப்படுத்துறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் வரும். இப்படி போயிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அடையவே மாட்டோம், இறுதியான அர்த்தத்தை அடையவே மாட்டோம். எண்ட்லெஸ் ப்ராசஸாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒழிக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம மனதையும் உடலையும் மற்ற புண் விடாதவாறு நம்மளை நாமே நெறிப்படுத்திக்கல் இப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி போயிடும். ஆனால் முழுமையாக புரிஞ்சிச்சா அப்போ மறுபடி இன்னொரு குழந்தையாக என்ன பண்ணணும், மறுபடி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்.
அப்படித்தான் நம்ம வந்து அர்த்தத்தை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொல்ல முடியும், முழுமையாக நான் புரிஞ்சுட்டோன்னு சொல்ல முடியும். அந்த ஒரு வார்த்தை ஆதிபோகங்கிற வார்த்தை எதையை குறிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சிவன் முடிக்கிறோம், விஷ்ணுன்னு முடிக்கிறோம், சூரியன் முடிக்கிறோம். அப்போ ஆதிபோனா எதையை குறிக்கணும்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படி டிகசன் முடியாது. ஆனால் நம்ம ஆதிபோனா சூரியன் இருக்கும் இல்லைன்னா அப்படின்னு போய்க்கிறோம். அப்போ என்னென்னா தொடர்ந்து எண்ட்லெஸ்ஸாக போய்கொண்டே தான் இருக்கணும். இதுதான் அந்த ஒரு விஷயம், மறந்துடக்கூடாது. எண்ட்லெஸ் ப்ராசஸில் இருக்கும். டிக்ஷனரி இதை பார்க்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு விளக்கம், அந்த விளக்கம் அர்த்தம் வந்து அந்த வார்த்தைகள் இல்லை, அது வேறு வார்த்தைகள் தான் டிக்ஷனரியில் விளக்கி இருக்கும். அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஏதோ டிசிப்ளின் ஒரு வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த வார்த்தைகள் அர்த்தம் அதில் இல்லை, வேறு வார்த்தைகள் இருப்போ ஒரு வார்த்தையின் அர்த்தம் பிற வார்த்தைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை புள்ளினா மறுபடி அதுக்கு இன்னொரு டிக்ஷனரியிலே தேடணும், அந்த ஒரு வார்த்தையே அந்த டெஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு மறுபடி இன்னொரு அர்த்தம் பார்த்துட்டு இப்படி போயிட்டே தான் இருக்கும். முழுமையாக அதுக்கு ஒருவது நமக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையுடைய ட்ரேஸை வச்சுருக்குது. எப்படி ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ட்ரேஸை வச்சுருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக அதுக்குள்ளே இருக்குது இல்லையா, அப்போ நெறிப்படுத்துக்குள்ளே மறுபடி வெளிப்படுத்துக்கும் அதோடைய ட்ரேஸ் கொஞ்சம் இருக்குது, அப்படி போயிட்டே இருக்குது அதுக்குள்ளே அதோட இது இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன் நான். அப்போ ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு லீட் பண்ணுது இல்லையா, ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அர்த்தம் கேட்டால் நெறிப்படுத்தல் இன்னொரு வார்த்தைக்கு நம்ம லீட் பண்ணிட்டு போயிடறோம், கூட்டிகிட்டு போயிடறோம். நெறிப்படுதல் அப்படின்னா அது நெறிப்படுத்தல் என்னென்னா அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறோம். அப்புறம் வழிப்படுத்தல் அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கிறோமா, ஒரு வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை லீட் பண்ணிகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லை இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. அப்போது என்லெஸ் இன்டெஃபினட்லி சொல்லவே முடியாது, மேக்கிங் மீனிங் மேக்கிங் ப்ராசஸ் அப்படியே தான் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ அது வந்து அர்த்தங்கிறது பிரச்சனைக்கு உண்டாகிறாகிறது, நம்ம அப்படியே அதோட நிறுத்தி வந்துக்கிறோம். அவளுக்கம்னா வரி நெறிப்படுத்துதல்னா அந்த பாப்பாவோ நம்மளோ அப்படியே குழந்தையோ அப்படியே அதோடு நிறுத்திக்கிறோம். ஆனால் ஆழமாக பார்த்தா தொடர்ந்து எந்த முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும், காலம் போகிற மாதிரி போயிட்டு கொண்டே தான் இருக்கும், வானத்தை போகிற மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அப்போ அர்த்தங்கிறது ப்ராப்ளம் ஆகிக்கும், நம்ம யார் அந்த மாதிரி போகிறது இல்லை, அதான் விஷயம். அப்போ அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தைக்குள்ளேயே என்ன இருக்குது, அந்த ட்ரேஸ் இருக்குது. ஒழுக்கம்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ளேயே வேறு இன்னொரு வார்த்தையுடைய ட்ரேஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து எதுக்காக இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கொண்டாருன்னா அர்த்தத்துடைய இயல்பு எப்படி அப்படின்னு சொல்கிறார், நேச்சர் ஆஃப் மீனிங் எப்படி இருக்குது. இதான் இப்போ நம்ம அர்த்தத்தை புரிஞ்சிட்டோம், இந்த கவிதையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிட்டோம், சாதாரண குரல் ஆதிபோகங்கிற அர்த்தத்தை என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம எழுதி விளக்கத்தை எழுதி போயிடுறாங்க நிறைய பேர். ஆனால் அர்த்தத்துடைய இயல்பு என்னென்னு பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறார். ஒரு நேச்சர் ஆஃப் மீனிங், நேச்சர் ஆஃப் த லாங்குவேஜ், நேச்சர் ஆஃப் த டெக்ஸ்ட்னா இப்படி தான் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. முழுமையான அர்த்தத்தை ஒருபோதும் கைக்கு கிடச்சிடாது நம்மளுக்கு, அது இல்லாத அர்த்தத்தையும் கொண்டு வருவோம். அப்போ நேச்சர் ஆஃப் மீனிங்கே இப்படி தான் இருக்குது அப்படிங்க அப்படின்னு சொல்கிற காத்தான் இந்த ஒரு ப்ராசஸ், எண்ட்லெஸ் ப்ராசஸை ஒழுக்கம்னா என்னென்னு ஒரு உதாரணம் சொன்னாலே அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா, அதை நிரூபிக்கிறக்காத்தான், அதை புரிய வைக்கிறக்காத்தான் அர்த்தம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்தத்துடைய இயல்பு அர்த்தத்துடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறக்காத்தான் டெலிட்டா அதை அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸுங்கிற கான்செப்டை சொல்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அர்த்தத்தை நம்ம தள்ளி போட்டுக்கொண்டே தானே போகிறோம். ஒழுக்கம்னா என்னென்னா வழிப்படுத்து நெறிப்படுத்துதல், அங்கே தள்ளி போடுற ஒழுக்கத்துக்கு வெளிப்படுத்தன்னு சொல்லிட்டோம். அப்போ அப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கரெக்டாக சொன்னால் அனலைஸ் பண்ணும்போது டீப் அனலைஸ் பண்ணும்போது வெளிப்படுத்தணும்னு சொல்லுவோம். வெளிப்படுத்தலன்னா மறுபடியும் இப்போ வந்து அர்த்தம் தள்ளி போட்டு போட்டுக்கொண்டே தான் இருக்குது, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கிறது இல்லை, வைக்க முடியாது. ஆக்சுவலாக நியாயமாக பார்த்தா வைக்க முடியாது அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இதான் எண்ட்லெஸ் ப்ராசஸ்ங்கிற ஒன்று, அது தள்ளி அர்த்தத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஆதிபோகங்கிற அர்த்தத்தை அதோட நிறுத்திடாதீங்க, இறைவன் அப்படியே நிறுத்திடாதீங்க, சூரியன் அதோட நிறுத்திடாதீங்க, மறுபடியும் இன்னொரு அர்த்தம் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அறிவு வரும்போது இன்னொரு அர்த்தம் வருது, அப்போ அந்த அர்த்தம் நின்றுக்கூடாது. அப்போ தள்ளி போட்டுக்கொண்டே தான் நம்ம போகணும், அர்த்தத்தை எண்ட்லெஸ்ஸாக போஸ்ட்போன் பண்ணிட்டு கொண்டே தான் இருக்கணும். அப்போ மீனிங் வந்து போஸ்ட்போன் செய்யப்படுகிறது, தள்ளி போடப்படக்கணுங்கிறது. எப்படி ஆதிபோகம் முதற்சியுடன் பேரன்ட்ஸ் சொன்னாங்க, அது நம்ம கொஞ்சம் தான் தள்ளி போட்டால் இன்னொரு அர்த்தம் கிடச்சி, அப்போ அதையும் தள்ளி போடணும். இப்போ இன்னும் அர்த்தம் சொல்லிப்பாங்க ரீசெண்டாக கடைசியாக, அதையும் தள்ளி போட்டு போட்டு இருக்கணும். வேறு அர்த்தம் நாளைக்கு இன்னொருத்த சொல்லுவார், பெரியா பெரிய அறிவாளி ஒருத்தர் வேறு இன்னொரு அர்த்தம் சொல்லுவார். அப்போ அது அது பண்ணிக்கு அதுக்கப்புறம் இன்னொரு அறிவாளி வரும். அப்போ போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே தான் நம்ம இருக்கணும். இந்த கண்டினியூஸ் போஸ்ட்போன் ஆஃப் மீனிங் இருக்கு இல்லையா, அது வந்து கடைசியில் எண்ட்லெஸ்ஸாக முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த சிக்னிஃபியர்ஸ்னு சொல்லுவாங்க, சிக்னிஃபியர்னா குறிப்பான்கள்னு சொல்லுவாங்க தமிழில், இந்த ஆதி பகவன் எழுதிக்காத குறிப்பான்கள், அது வந்து நிலையற்ற அர்த்தத்தையும் பல்வேறு வகையான அர்த்தத்தையும் தருது அப்படின்னாங்க. அப்போ இது அந்த ஆதிபகங்கிறது எனி அல்டிமேட் டெஃபினட் மீனிங்கை தரது இல்லையா, இதுதான் இறைவனை தான் குறிக்குதுன்னு சொல்ல, சூரியனையும் குறிக்குது, திருவள்ளுடைய பேரண்ட்ஸையும் குறிக்குது, அப்படி பலத்துக்கு அல்டிமேட்டாக கடைசி இது ஒன்றை தான் குறிக்குதுன்னு சொல்ல முடியலை. அந்த ஆதிபகங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஆதிபகம் எழுதிருக்கலையா, அந்த வார்த்தை வந்து எதை குறிக்கல, அந்த சிக்னிஃபியர்னு பேர், அது வந்து ஏதோ ஒரே ஒரு அர்த்தத்தை குறிக்கல அப்படிங்கிறாங்க. எண்ட்லெஸ் சீக்வன்ஸ் ஆஃப் சிக்னிஃபியர்ஸ்,
எண்ட்லெஸ் சீக்வன்சிங் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் விச் டெனிஸ் தி அல்டிமேட் டெஃபினட் மீனிங்கை குறிக்கல, ஒரு அர்த்தத்தோடு நிற்கலை, சூரியனோட நம்ம நிறுத்திக்கலை, எது வேணால் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டெரிடா வந்து இதை தான் என்ன சொல்கிறார், ஸ்பில்லிங் ஓவர் த ஸ்பேட் ஆஃப் மீனிங்ஸ். அப்போ அர்த்தங்கிற சிதறி கிடக்குது, எக்கச்சக்கமாக சிதறி கிடந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சிதறி கிடக்குது இல்லையா. விதைய தூவரம் ஒரு காட்டுலன்னா பல அர்த்தம் பரவி கிடக்குது எல்லா இடத்துலையும், அதே மாதிரி தான் ஆதிபகங்கிற இடத்த பரவி கிடக்குது இல்லையா. இப்போ ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு அர்த்தமும் ஒரே இடத்துல இருந்தால் பரவாயில்ல, பரவி கிடக்கிறதுனால சூரியன் எடுத்துக்கலாம், திருவுடைய பேரண்ட்ஸ்னு எடுத்துக்கிறாங்க, ஒரு சில கடவுள்னு எடுத்துக்கிறாங்க, பிரம்மம்னு எடுத்துக்கிறாங்க, சப்த பிரம்மம்னு எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஸ்பில்லிங் அங்கங்கே கொட்டி கிடக்கிறது, அது ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான். த கண்டினியூவல், அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அசத்தை தள்ளி போடுறது, எண்ட்லெஸ்ஸாக தள்ளி போடுறதுங்கிறது, ஒரு குறியீட்டிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு போகிறோம். எப்படி ஆதிபகவன்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அந்த குறியீட்டிலிருந்து வார்த்தை, அந்த குறியீட்டிலிருந்து எதுக்கு போகிற அந்த அர்த்தத்திலிருந்து, அந்த ஆதிபகங்கிறதுலேருந்து சூரியனுக்கு போவோம், இல்லைன்னா ஆதிபகன் வந்து பிரம்மங்கிறதுக்கு போவோம், பிரம்மனா என்னென்னு பார்ப்போம், இப்படி தொடர்ந்து போயிடுவோம். அப்போ ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு போகுது, ஆதிபகவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிக்னிஃபையரு, பிரம்மம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே ஆதிபகம்னா பிரம்மங்கிறாங்க, பிரம்மங்கிறது போகுது. இப்போ பிரம்மம்னா என்னென்னு விளக்கம் சொல்கிறாங்க, அதுக்கு பயங்கர பெரிய விளக்கம் சாஸ்திரமே எழுதியிருப்பான், அது அவ்வளோ சீக்கிரம் பிறந்து கொள்ள முடியும், அது இன்னொரு வார்த்தைக்கு போடுது. அப்போ விளக்கத்தை எழுதும், விளக்கத்தை எழுதும்போது அந்த விளக்கத்துக்கு இன்னொரு விளக்கம் இருக்குதா, அது அப்படி போயிட்டு தானே இருக்குது அப்படின்னாங்க. பிரம்மத்துக்கு ஒரு விளக்கை நூலே எழுதியிருக்காங்க, பிரம்ம சாஸ்திரம்னு எப்போயுது. அப்போ ஒரு சிக்னிஃபியர் இன்னொரு வார்த்தைக்கு லீட் பண்ணுது, அனதர் காசஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ டி, அப்போ என்னென்னா அந்த இடத்துல தான் என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சரில், அந்த கவிதையினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த திருக்குறளுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு ரப்சர் தொந்தரவு வந்துடுது, மையம் விளக்கிறது வந்துடுது. இது மையப்பொருள் வந்து ஆதிபகவன் இறைவனா, இல்லை இல்லை சூரியனா, அல்லது சப்த பிரம்மமா, அல்லது இந்த மாதிரி ஏழு ஆத்தல் இதில் எது மையம் அப்படின்னு முதல்ல பரிமேலரை பொறுத்து, அல்லது யாரோ ஒருத்தரை பொறுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஆதிபகன் இறைவன். அப்போ இறைவன் தான் சென்டர் மீனிங் அந்த அர்த்தத்துக்கு அப்படிங்கிறான். அப்படி இல்லை சூரியன் சொல்கிறானே இல்லையா, இன்னொரு வேற இடமா சொல்கிறான் இல்லையா. அப்போ வந்து எது மையப்படுத்தப்பட்ட அர்த்தத்தோ, சூரியன் நம்ம இறைவன்னு சொன்னாங்க, இப்போ சூரியன் வந்துருச்சு, திருவள்ளுவர் பேரண்ட்ஸ் வந்துருச்சு, இப்படிலாம் இருக்கா. அப்போ வந்து ஒரு அர்த்தங்கிறது மையத்தில் இருந்துச்சு, இப்போ வேறு அர்த்தம் வந்துருச்சு சூரியன் சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அர்த்தம் வந்துச்சு மையத்தில் இருந்து சூரியன், அப்போ அதுக்கப்புறம் பித்ருவர் பேரண்ட்ஸ், அப்போ இன்னொரு அர்த்தம், அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், தொடர்ந்து மையத்தில் வெவ்வேறு அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்போ மையம் என்பது நிலையாக இருப்பது இல்லை, இந்த விஷயம் மனசில் வச்சுக்க தயவுசெய்து, மையங்கிறது நிலைத்து இருக்கிறல. அப்போ இன்றைக்கி என்னமோ ஒரு அர்த்தம் கடைசி பெருமை சொல்லிட்டு இருக்கான், ஒருத்தர் பிரம்மங்கிறான் ஒருத்தன் அது, அப்போ அதையும் போயிட்டு அப்புறம் இன்னொருத்த, அதுக்கப்புறம் என்னோத்தோன்னா சப்த பிரம்மங்க, இன்னொருத்த வேணுமோ சொல்கிறான். இப்படியே அர்த்தங்கிறது மையப்படுத்த முடியாது, மையத்தில் ஒரு அர்த்தம் இல்லை, மாறி மாறி தொடர்ந்து மையத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரை தொந்தரவுன்றது இடிச்சுட்டு வர்றது, ரப்சர் இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து 100 வருஷம் கழிச்சு வேறு மாதிரி அர்த்தம் வரும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில், இது ஸ்ட்ரக்சரில் இது அர்த்தம் தருதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டாங்க, உடச்சிட்டு ஒரு தொந்தரவு பண்ணிட்டாங்க, அந்த அர்த்தம் அர்த்தம் பண்ணுறதுல ஒரு தொந்தரவு பண்ணி வேறு அர்த்தத்தை கொண்டு வந்துட்டாங்க, இன்னொரு அர்த்தத்தை கொண்டு வராங்க, இப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா இந்த லிங்கு ஒரு லிங்குஸ்டிக் ஸ்ட்ரக்சரில் நேற்றுனே சொன்ன மாதிரி, திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ்லையோ பல அர்த்தங்கள் இருக்குது. அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஐ கில்டு மேன் வித் ஸ்டிக்கில் ரெண்டு, அந்த லிங்குஸ்டிக் ஸ்ட்ரக்சரில், அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கிறது, அதில் 3 அர்த்தங்கள் இருக்குது. ஃபா திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஃபோட்டோகிராஃப், அப்போ இதில் எதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலையில இருக்குது. மீனிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஒரே நம்ம சொல்லுங்க, மீனிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, அதில் அந்த ஸ்ட்ரக்சருடைய சென்டரில் மீனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ட்ரக்சரே முதல் இல்லை, ஸ்ட்ரக்சர் தான் சென்டர்னு இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரே இல்லைங்கிறாங்களே. அப்போது ஸ்ட்ரக்சரில் மாறி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய மீனிங்கோ, சென்டரில் இருக்கிற கேரக்டர் மாறிட்டே இருக்குது, இதுதான் சென்ட்ரல் கேரக்டர்னு சொல்கிறீங்க. அடுத்து 100 மாதிரி ரீடிங்கில் வேறு சென்ட்ரல் கேரக்டர் இது அப்படிங்க, லக்ஷ்மணன் தான் சென்ட்ரல் கேரக்டர் அப்படிங்கிறீங்க, ஆஞ்சநேயர் தான் சென்ட்ரல் கேரக்டர் இருக்கீங்க, ஏன்னா அவர் தான் வலுவானவர், மயக்கமே போடாதவர், லக்ஷ்மண் ராமன் கூட மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நம்ம கதையில் படிக்கிறோம். அப்போ என்ன, அப்போ ஆஞ்சநேயர் வலுவானவர், அவர் தான் ஹீரோ, அதுதான் சென்ட்ரல் கேரக்டர், ஆஞ்சநேயர் சுற்றி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, அப்போது அந்த ராமாயணங்கிற அது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குங்கிறாங்க, அதில் சென்டர் ராமர் அப்படிங்கிறாங்க, லக்ஷ்மணன் கொண்டு வர்றாங்க, ஹனுமானை கொண்டு வர்றாங்க. அப்போது ஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு சென்டரும் கிடையாது, சென்டரை மாற்றி மாற்றி போட முடியும், அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டும் அனுமதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது மீனிங் இதுதான் மீனிங்கிறது தள்ளி போட்டு கொண்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்டை நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் சமூக லெவல்லையும் நம்ம பார்த்துக்கலாம், சோசியாலஜிக்கல் லெவல்லையும் இதை நம்ம பார்த்துக்கலாம், அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். டேட்டா என்ன சொல்கிறாருன்னா,
அதாவது தெர் கேன் பி நோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைக் எ சென்டர் வித் எனி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயும் சரி, கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே அந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கிளாஸ் ரூமுடைய ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே இதுதான் முக்கியமான விஷயம், ஆசிரியர் தான் முக்கியம் அப்படி சொல்லிட முடியாது, இல்லை மாணவன் தான் முக்கியம்னு சொல்லிட முடியாது, அட்டனன்ஸ் போர்டு தான் முக்கியம்னு சொல்ல முடியாது, எல்லாமே முக்கியம். எது ஒன்றை மற்றும் ஒன்றை ஒற்றை முக்கியம் தான் சிங்கிள் ஃபிக்ஸ்டு இருக்குல்லையே அதை மட்டும் முக்கியம்னு உயர்ந்ததுன்னு சொல்லிட வேண்டாம். தெர் கேன் பி நோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைக் எ சென்டர், மையம்னு ஒன்று கிடையாது, மையம் தான் முக்கியம்னு சொல்லிடாதீங்க. மார்ஜினலைஸ் ஒடுக்கப்பட்ட அதுவும் மாணவனும் முக்கியம் ஆசிரியரும் முக்கியம், மாணவனே முக்கியம்னு சொல்லக்கூடாது, மாணவனும் ஆசிரியரும் அட்டனன்ஸ் போர்டரும் பியூனும் முக்கியம் அப்படி சொல்லணும், இல்லைன்னா எதுவுமே முக்கியம் இல்லைங்கிற மாதிரி வரணும். அப்போ என்னென்னா ஒரு பாயிண்டில் அந்த பைனரி போர்ஷனில் இந்த கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும்போது பைனரி டீச்சர் ஸ்டூடெண்ட் வராங்க, இதில் ஆசிரியர் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கக்கூடாது, இல்லை மாணவன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கோம், அப்போ இதில் எதுவுமே முக்கியம் இல்லை. தெர் இஸ் நோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைக் சென்டர், மையமே கிடையாதுங்கிறாங்க. அப்போ மையமே இல்லைன்னா இதில் யாருமே முக்கியம் கிடையாது, மையம் வந்தால் தானே அதில் மையம் மட்டும் தானே முக்கியமாக இருக்குது எப்பவுமே. ஆனால் கிளாஸ் ரூம் பொறுத்தவரை ஆசிரியர் தான் மையமாக இருக்கிற அவர் தான் முக்கியம், ஆனால் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நம்ம இருக்கு பண்ண அனுமதிக்கக்கூடாது வாசிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இவரை பொறுத்தவரை ஒரு சென்டருங்கிறது ஆகியால் நம்ம எது சென்டர் நினச்சி சென்டராகவே இல்லை. அப்போ கிளாஸ் ரூம்ங்கிற ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஆசிரியர் தான் சென்டர், மையம், அவர் தான் பவர் அதிகாரம் உடையவர்னு பார்க்குறோம். ஆனால் நல்லா கூர்ந்து நோக்கினால் கீன் அப்சர்வேஷனை ரீட் பண்ணா அப்படின்னு மாணவனே இல்லைன்னா ஆசிரியருக்கு இங்கே வேலையே கிடையாது, எந்த மாணவனுமே வரல. அப்போ ஆசிரியருக்கு சாலரி வேட்டி அந்த மேனேஜ்மெண்ட் தருமா? தராது. அப்போ யார் முக்கியம்? அப்போ இப்போ ஆசிரியர் சென்டராக இருந்தவர் மாணவர் முக்கியம் மாறாகி போயிட்டாரா? அப்போது சென்டர் கிடையாது, சென்டருங்கிறது இருந்துச்சுன்னா மாறிக்கொண்டே இருக்கும், கீப் சேஞ்சிங், மாறிக்கொண்டே தான் இருக்கும். நான் யாருமே ஸ்டூடெண்ட்ஸே வரல, வாத்தியார் என்ன வேலை, வாத்தியார் அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ வாத்தியார் இருக்கணும்னா மாணவன் இருந்தால் தான் ஆசிரியரே இருக்க முடியும். அடுத்தது மாணவர் இருந்தால் கண்டிப்பாக ஆசிரியர் வேணும், அப்போ அங்கே அவரும் வந்துட்டார், அட்னஸ் வேணும். அப்போ என்னென்னா சென்டரு இல்லை, இது சென்டர்னு நினச்சிக்காது, ஆசிரியர் சென்டர்னு நினச்சிக்காதீங்க தயவு செய்து, மாணவனையும் சென்டர் நினச்சிக்காதீங்க, அட்னஸ் பிளேயர் மார்ஜினலைஸ் நினச்சிடாதீங்க, அட்னஸ் பிள்ளைனா நாலு எவனும் வரமாட்டேன். அதனால் இதில் யாரையுமே சென்டர்னு நினைக்கக்கூடாது, அந்த மனப்பான்மை அந்த டெண்டன்சி வரணும், அந்த மாதிரி தான் ரீட் பண்ணி பார்க்கணும். அதான் அப்போ நோ சென்டர் அப்படிங்கிற மாதிரி யூனிக் வரணும், எதுவுமே சென்டரெலாம் வராது, எதுவுமே அதிகாரம் பெறாது, எதுவுமே மையம் பெறாது, எதுவுமே அதிமுக்கியத்துவம் பெறாது, இதுதான் அதிக முக்கியம், அப்படி ரெண்டாவது முக்கியம் அப்படிங்கிற இந்த மாதிரி கருத்துக்கே இடமே இல்லை. இப்போ வந்து பைனரி போசிஷனை இப்படி தான் டீகன்சன் பண்ணுறாங்க. இப்போ டெரிடா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது இந்த டீசென்டரிங்கிற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, மையம் இழத்தல்ங்கிறது பேர், மையத்தில் இருக்குது ஆசிரியர், அதே மையம் இழக்க செஞ்சுட்டாங்க. இப்போ மையம் இழக்கும் போது ஆசிரியர் மையம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இந்த மையம் இழக்கிற ப்ராசஸ் வருது இல்லையா பரம்போது, அது வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்குது. நம்ம கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே என்ன இருக்குதுன்னா பாருங்கள், நம்ம புதுசாக வெளியிருந்து கொண்டு வர்றது அது வேறு, இன்டர்னல் டீசென்டரிங் எக்ஸ்டர்னல் டீசென்டரிங்னு இருக்குது. அங்கே வந்து புதுசாக வெளியே கொண்டு வரவே வேண்டியதில்லை, அதுக்குள்ளேயே பாருங்கள் அந்த கிளாஸ் ரூமில் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உண்மையில் யாருமே வர வேண்டாம். அப்போ அவர் மையமே வரமாட்டாரே, வாத்தியார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தானே வாத்தியார் மையம் பெறாரு. அப்போ அந்த நீங்கள் இது வந்து லிட்ரேச்சரில் பார்க்கும்போது அந்த லிட்ரேச்சருக்குள்ள ஒரு ரோட் நாட் டேக்கனோ மெண்டிங் வாங்குற போய் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சராக இது இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அனுமானிச்சிங்கன்னா ஸ்ட்ரக்சர் இல்லைங்க சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் எது ஸ்ட்ரக்சர் நீங்கள் அதுவே என்னென்னா மையம் விளக்க சொல்லி வேறு ஒன்று அர்த்தத்தை தருன்னு சொல்லியா, மெண்டிங் வால் நெசசரின்னு அர்த்தத்தையும் தருது, மெண்டிங் வால் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு அர்த்தத்தையும் தருது, அந்த ஸ்ட்ரக்சரே தருது, அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த டெக்ஸ்ட்டே அப்படி தருது. குட் ஃப்ரெண்ட்ஸஸ் மேக்ஸ் குட் நெய்பர்ஸ்னு சொல்கிற மாதிரி அது அதை தான் சொல்கிற மாதிரி அர்த்தமும் இருக்குது, இல்லை அதுக்கு அயர்னிக்கலாக சொல்கிறாங்க குட் ஃப்ரெண்ட்ஸஸ் வேண்டியது இல்லை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறதும் அந்த டெக்ஸ்டே தர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது அது இன்ஹரண்ட் இந்த ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டோட ரீடிங்கில் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குதுங்கிறோம் நம்ம சொல்ல அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறதுல இருக்குது, முரண்பட்ட அர்த்தங்கள் என்ன மேலோட்டமாக தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அர்த்தம் தரக்கூடிய வாசிப்பு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறதுல அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற அந்த ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட்டு அது வந்து அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரும். இது டீசென்டரிங் ப்ராசஸில் டீசென்டரிங் அந்த ப்ராசஸ் மையம் இழத்தல்னு ஒரு செயல் சொல்ல முடியா, மையத்தில் இருக்கோ அதை மையம் இழக்க செய்தல்ங்கிறது அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறது மூலமாக நீ கொண்டு வர முடியும். அது இயல்பாகவே அந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்குள்ளே இருக்குதுங்கிறாங்க, எது மையம் எழுத்தலுங்கிற செயல்பாடு நடக்கும், அது இருக்குது. இப்படி தான் வந்து இந்த அப்போரியாங்கிற கான்செப்டை அட்வான்ஸ் பண்ணுறார். அப்போரியானா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா அதோடைய அந்த டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா அர்த்தத்தில் அதோடைய பகுதின்னு சொல்கிறாங்க. இது கிரேக் வேர்டு, இது இம்பாசிபிள் பாத்துங்கிறாங்க, அது அது கடக்க முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கவே முடியாது, நேராக போகிறீங்க ஒரு இடத்துல பல பாதைகள் பிரியுது, பத்து ரூட் பிரியுது, கிழக்கு திசையில் ரெண்டு ரூட்டு, மேற்கு திசையில் ரெண்டு, வடக்கு திசையில் ரெண்டு, தெற்கு திசையில் போகுது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனவர்கள் அது வந்து மல்டிபிள் மீனிங்க்கு மல்டிபிள் வேஸ் மல்டிபிள் மீனிங் இருக்குது, அதுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு போனவர்கள் டக்குனு அங்கே வழியை அடைச்சிடுறாங்க,
நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் உங்களோட அணுகலும் கூட ரீச் பண்ணும், அதுதான் இம்பாஸ். அப்போ டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறாங்க. புரியுங்களா? ஒரு இடத்துல போனால் இங்கிருந்து நம்ம போகிற திடீர்னு ஒரு காட்டுக்கில் போய் நேராக போகிறோம், ரோட் நாட் டேக்கன் போகிற மாதிரி இந்த ரோட் நாட் டேக்கன் போ குறிப்பிட்ட தூரம் போகணும். போனவங்க அந்த பாதை இரண்டாக பிரிகிறது அப்படின்னு ரோட் நாட் டேக்கன்ல படிச்சிருப்போம். அந்த அந்த பாதத்தில் ரெண்டாக பிரியுது. ஆனால் போஸ்டர்ஸில் வரும்போது ஒரு இடத்துல போகிறப்போ போகுது, ஆனால் அதில் பல பாதைகள் பிரிகின்றன, இதில் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவர். அதே மாதிரி தான் அங்கேயாவது ரெண்டு பாதை தான், இங்கே வந்து இதில் பல பாதைகளுக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லலை, பல பாதைகள் இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகிட்டேனே, உறுதியாக என்னால் பாதையை தேர்ந்தெடுக்க முடியலைங்க, அந்த நிலைப்பாடு தான் இங்கே வரணும். ஆனால் அங்கே போயத்தை சொன்ன ரெண்டு பாதைகள், ஆனால் நம்ம வந்து இங்கே இலக்கியத்தை சொல்லும்போது லிட்டரரி கிரிட்டிசிஸ் தியரியில் சொல்லும்போது பல பாதைகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பல பாதை இருக்கிறது இன்டிட்டர்மின்சி ஆயிடுது, மல்டிபிள் மீனிங் ஆயிடுது இந்த இதில். ஆனால் ஒரு இடத்துல இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்போரியான்னு சொல்கிறோம், கொஞ்சம் தூரம் போகிறீங்க அப்படி டேர்ன் ஆகிறீங்க, டேர்ன் ஆனவர் அதுக்கப்புறம் நீங்கள் போக முடியாது, அங்கே ஒரு பெரிய சுவர் வச்சுருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அணுகளவு நீங்கள் கால் எடுத்து வைக்க முடியாது, அதுதான் அப்போரியா. அப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே அப்போரியான்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன இப்போ எதையும் சொல்கிறாருன்னே சுத்தமாகவே உங்களால் ஒரு அணுகளவும் கூட யோசிக்க முடியாது, அதுதான் அப்போரியா. புரியுதுங்களா? ஆனால் ஒரு சிலர் அப்போரியாவை என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா பல அர்த்தங்கள் தெரிதல், அதுதான்ப்போ அப்போரியாங்கிறாங்க. ஆனால் ஒரு சில டிக்ஷனரி ஆஃப் டேர்ம்ஸ்ன்றாங்க அப்போரியும், அது கிடையாது, அது இன்டிட்டர்மினி மல்டிபிள் மீனிங்க்கு இடந்துருது, அந்த மாதிரி அந்த ஆம்பிகுட்டியான ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பாட் ஒன்று லிட்டர் ஒவ்வொரு டெக்ஸ்ட்லையும் ஆம்பிகுட்டி தரக்கூடிய ஸ்பாட் அந்த ஸ்பேஸ் இருக்குது, அது பல்வேறு அர்த்தங்களை தரும் ஆதிபவன் மாதிரி, அது இன்டிட்டர்மினன்சி மல்டிபிள் மீனிங் மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன், அதுதான் அப்போரியான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அது அப்போரியா கிடையாது தெளிவாக சொல்கிறாங்க, எந்த அர்த்தமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இப்போ ஆதிபவனுக்காக ஏழு அர்த்தங்கள் குறைஞ்ச வச்சு ஏழுலேருந்து பத்து அர்த்தங்கள் பன்னெண்டு அர்த்தங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையோ வரும், அது எந்த அர்த்தத்தையுமே சொல்லவே முடியாது, எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆனால் இங்கே ஏழு டேரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஆதிபவன் இடத்துல ஏழு டேரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஏழு அர்த்தங்கள் வருது, ஆனால் ஒரு சில வார்த்தையில் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அப்போ நேராக போகிறீங்க, போய் திரும்புறீங்க, திரும்பணும்னா அதுக்காக வழி இருக்குன்னு நினச்சி அங்கே டக்குன்னு ஒரு பெரிய வலுவான சுவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அணுலவும் எடுத்து வைக்க முடியாது, டக்குன்னு திரும்பணும்னா சுவர் வழி இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு சுவர், அது அப்போரியா. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இங்கே சொல்கிறாங்க, அங்கே ஒரு பிளாக், அதுக்கு அதை கடக்கவே முடியாது, அந்த சரி சுவர் தாண்டி போக முடியுமா, போக முடியாது, அது கடக்க முடியாத அந்த ஒரு பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க, அதுதான் அப்போரியா அப்படிங்கிறாங்க. ஒரு சில அதுக்கு வேறு விளக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வேறு விளக்கங்கள் சொல்கிற அப்படி இல்லை, அந்த அப்போரியாங்க அந்த ஒரு சுவர் அதிகமாக கடக்குமே கடந்து அணுவலும் எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இடமும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. இன் டீகன்ஸ்ட்ரக்ஷன் இட் மீன்ஸ் எ கேப் பிட்வீன் வாட் அ டெக்ஸ்ட் மே மீன் அண்ட் வாட் இட் இஸ் ஆக்சுவலி அலோட் டு மீன். அந்த இடத்துல என்ன இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க பாருங்க, அது ஒரு ஒரு கேப் மாதிரி, கம்யூனிகேஷன் கேப் மாதிரி. அப்புறியாங்க இதே குறிக்கிதாமா, இன்னொரு அர்த்தம் இங்கே சொல்கிறாங்க, கேப் பிட்வீன் வாட் அ டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் எதையெல்லாம் அர்த்தப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் ப்ளஸ் ஆக்சுவலாக என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது அது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பு தான் அப்புறியான்னு சொல்கிறாங்களாம். ஆக்சுவலாக இது இறைவன் சொல்லப்படுது அந்த ஆதிபவனுக்கு அப்படின்னா, அது வேறு மாதிரியில் எப்படிலாம் அர்த்தப்படலாம் ஆதிபவனுங்கிறது, ஆக்சுவலாக இருக்கு என்ன மீன் பண்ணுறேன்னா இறைவனை தான் மீன் பண்ணுறாங்க ஆதிபவனுங்கிறது, அதை ஆக்சுவலி அலவுட் டு இன்டர்பிரட் அலவுட் டு மீன் ஆதிபவன் இருக்குது. ஆனால் அந்த ஆதிபவனுங்கிற வார்த்தை வேறு எந்த மாதிரி அர்த்தப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் என்ன அர்த்தப்படுகிறதுங்கிறது இடையே ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது இல்லையா, அதுதான் அப்போரியா அப்படின்னு இந்த புக்கில் எழுதியிருக்கான். புரியுதுங்களா? ஆதிபவனுங்கிறதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தப்படுத்துகிறது, என்ன மீன் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ், அது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன மாதிரி அர்த்தமெல்லாம் அதுக்கு என்ன மாதிரி அர்த்தப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்குதுங்கிறாங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில இருக்கிற மாதிரி இதோ ஒரு அதை திருநங்கைகள்ங்கிற ஒரு இடைவெளி, திருநம்பிகளும் ஒரு இடைவெளி, அது மாதிரி என்ன அர்த்தப்படுத்தப்படுகிற ஆக்சுவலாக என்ன அர்த்தப்படுத்தப்படுகிறது என்னெல்லாம் அர்த்தப்படுத்தப்படலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பு தான் அது ரெண்டுக்கு இடையில இருக்க ஒரு இடைவெளி மாதிரி காணப்படுகிறது, அதுதான் அப்படியான இங்கு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது வந்து குறிப்பாக சொல்லப்படுகிறது, இட் இஸ் எ க்ளோசர் விச் இம்ப்ளைஸ் எவ்ரி அட்டன்ஸ், அப்போது பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸுமே அது குறிக்கும் என்னென்னா, இஸ் ப்ரிவென்ஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ் ஃப்ரம் பீயிங் அட்டர்ட், என்ன சொல்லப்பட்டமோ சொல்லப்பட்டதோ அதிலிருந்து வேறு விஷயங்களையே, சாரி இட் இஸ் க்ளோசர் விச் இம்ப்ளைஸ் எவ்ரி அட்டன்ஸ் இஸ் எ ப்ரிவென்ஷன் ஆஃப் சம்திங் எல்ஸ் ஃப்ரம் பீயிங் அட்டர்ட். டீகன்சன் சிக்ஸ், அப்போ டீகன்சன்ஸ் என்ன பண்ண எதையை தேடுதுன்னா, இந்த அப்போரியாவை தேடுது, அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டை தேடுது, அர்த்தம் அர்த்தம் உருவாக்குறதுல அர்த்தத்தில் அப்போரியாவை தேடுறது பிளைண்ட் ஸ்பாட்டை தேடுது. பிளைண்ட் ஸ்பாட்னா நம்ம சொல்லியிருப்பில்லையா, ஆதர மொழியை வந்து நம்ம கையகப்படுத்த முடியாது, கண்ட்ரோலில் வச்சுக்கவே முடியாது. ஒரு மொழியை, ஒரு சென்டென்ஸை, ஒரு பேராகிராஃப், ஒரு நாவலை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்காத ஒரு அர்த்தத்தை படிக்கக்கூடிய வாசகர்கள் பண்ணுவாங்க. குப்புசாமி ராமசாமி வேறு அர்த்தத்தை பண்ணுவான், முனிசாமி வேறு அர்த்தத்தை பண்ணுவான்,
பக்தி வீட்டுக்கார வேற மாதிரி பண்ணுவாங்க, எழுத்து வீட்டுக்கார வேற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ மொழி உங்க கையில் இல்லை, நீங்க தான் எழுதினீங்க. நீங்க நினைத்திராத அர்த்தங்களா அவர்கள் உண்டு பண்ண முடியும். ஏன் அப்படி பண்ண முடியாது? இது மாதிரி ஆகுதுன்னா மொழியை டெக்ஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த அர்த்தத்தில் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச மாதிரி இந்த அர்த்தத்தை நேரத்தில் எழுதிங்கிருப்பீங்க, எது ஒருத்ததை அந்த மாதிரி அர்த்தத்தில் பண்ண முடியாது. அப்போது ஆதர் சற்றும் அறிந்திராத, அப்படி பார்வைக்கு வராத, அவருக்கு அறிவுக்கு எட்டாத வேறு சில அர்த்தங்களையெல்லாம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் டெக்ஸ்டில் இருக்குது. அதை வாசகர்கள் பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்த தான் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம். ஆதர்க்கே தெரியாத மாதிரி அதே டெக்ஸ்ட்டை வச்சுட்டு அதே லைனை படிச்சுட்டு அவர் எழுதுறது வச்சுட்டு அவருக்கே தெரியாத இன்னப்போ நான் இப்படிலாம் எழுதவே இல்லையப்பா, நீ இப்படி புரிஞ்சுட்டியப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ நான் அந்த இடத்துல சொல்லலை, நம்ம வழக்கமாக பேசும்போது வாழ்க்கையில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல சொல்லலையே அப்படிம்பாங்க. இவன் புதுசாக வேறு ஒருத்தர் அவனே புரிஞ்சுருப்பான். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு. ஆதர்க்கு தெரியாத பேசுவனோ எழுத்தாளனுக்கோ ஆதர்க்கோ தெரியாத நூத்தத்தை உனக்கு அதை கொண்டு வந்து புரிஞ்சிருப்பா. நீ இப்படித்தானே சொன்னீங்க, ஐயோ நான் சொன்னது ஆப்போசிட் நீ தப்பாக புரிஞ்சுட்டப்பா, வேறு அர்த்தம் நீ கொண்டு வந்துட்டே. அப்போ ஆதர்க்கும் தெரியாத ஒரு அர்த்தத்தை அந்த டெக்ஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் கொடுக்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அப்போ அந்த பிளைண்ட் ஸ்பாட்டையோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த அப்பூரியாவை தேடுது முயற்சியில் ஈடுபடுது டீகன்சஸ்னஸ் டீகன்சஸ்னஸ் அதில் தான் ஈடுபடுறாங்க. அப்போ டீகன்சஸ்னஸ் அந்த வேலையில் ஈடுபடுது, அப்பூரியாவை கண்டுபிடிக்கிறதுல பிளைண்ட் ஸ்பாட் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல அந்த அந்த படைப்பினுடைய அர்த்தத்தை அந்த சார் டெக்ஸ்டுடைய அர்த்தத்தை மீனிங் பண்ணும்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்பூரியா அங்கே இருக்கிறது தான் தேடுது. இது வந்து அன்கான்சியஸ்லி ரிவீல்ஸ் த டென்ஷன் பிட்வீன் த இன்டென்டன் மீனிங் அண்ட் ஆக்சுவல் மீனிங். ஆக்சுவலாக என்ன மீனிங் இருக்குமோ அதுவும் ஆதர் என்னமோ நினச்சது அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் அவருக்கு ஆதரிக்கே தெரியாத ஒரு அன்கான்சியஸ் மீனிங்கை அது ரிவீல் பண்ணுது. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களும் சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு எக்ஸ் ஃபேக்டரிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, அஞ்சு வருஷம் அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏய் நீ தம்பி நீ அழகாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இது வந்து மேலட்டமாக பார்த்தா என்ன அர்த்தத்தை சொல்லுதுன்னா நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்ல மாதிரி அவங்க அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பார்த்தா இத்தனை வருஷமாக அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி இன்றைக்கெல்லாம் சொல்லி இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான், அந்த ட்ரெஸ்ஸு போட்டனால தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அவன் அழகத்திலே கிடையாது, அந்த ட்ரெஸ்ஸு போட்டனால தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அன்கான்ஸ் அவருக்கே தெரியாமல் அந்த அர்த்தத்தை வந்து இத்தனை நாளாக சொல்லலை, இந்த ட்ரெஸ்ஸு தான் என்னை அழகுப்படுத்தியிருக்குது, ட்ரெஸ்ஸை தான் அவனை அழகுப்படுத்தியிருக்குது, இவன் அழகாக இல்லை அப்படிங்கிற தான் அவங்க இத்தனை நாள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பேசுகிற ஆளுக்கு இந்த ஆத்தருக்கே தெரியாது இன்னொரு அர்த்தம் வந்துருக்கு, அன்கான்சியஸ் மீனிங் அதில் ரிவீல் ஆகுது, அவருக்கே தெரியல. அப்போ இத்தனை நாள் அவன் எப்படி நினச்சிருந்துருக்கான், நம்ம அழகு இல்லைன்னு அதை தான் நினச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் போட்டு இத்தனை வருஷமாக சொல்லி அஞ்சு வருஷமாக சொல்லி இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இத்தனை நாள் நம்மளே அழகு இல்லைன்னு நினச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் போட்டனால அழகு வந்துருக்குது, அப்போ ட்ரெஸ்ஸு தான் அழகு கூட்டுறதுங்கிற இன்னொரு அர்த்தத்தை வருது. புரியுதுங்களா, ட்ரெஸ்ஸு தான் என்ன அழகுப்படுத்திருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இத்தனை நம்ம என்ன புரிஞ்சுக்க இன்னொரு அர்த்தம் வருது, நம்மளை அழகு இல்லைன்னு நினச்சிருக்காங்க, ட்ரெஸ்ஸுனால தான் அழகு வந்துச்சுன்னு இந்த அர்த்தத்தை அவங்க நினைக்கவே இல்லை. அப்போ அழகு இல்லைன்னு தான் ஆக்சுவலாக அவங்க சொல்ல வர்றாங்க ஆக்சுவலாக. ஆனால் மேலட்டை பார்த்து அழகு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ட்ரெஸ் போட்டனால அழகு தான் சொல்லுங்க. அப்போ உண்மையாக நீ அழகு இல்லை, அந்த ட்ரெஸ் போட்டனால நீ புது ட்ரெஸ் போட்டனால இந்த கலர் ட்ரெஸ் போட்டனால இந்த அழகாக இருக்குது, இந்த மாதிரி கட்டம் போட்டு ட்ரெஸ்னால இது மாதிரி இருக்குது. அப்போது உண்மையாகவே நான் அழகு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்லைங்களா. அப்போ இந்த இதாக பேசின ஆளுக்கே தெரியாத இன்னொரு அர்த்தத்தெல்லாம் உருவாக்குறது அன்கான்சியஸாக. இது வந்து அந்த ஆதரவு இந்த மாதிரி அழகிருக்கு, அப்போ நீங்கள் அழகிலேருந்து இத்தனை நாள் நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி அர்த்தம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐயோ நான் அப்படி சொல்லல அடிமாங்க உடனே, இதுதான் பிளைண்ட் ஸ்பாட். இதுதான் அப்பூரியா, அப்பூரியாங்கிறது பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ ஆதரன் இன்டென்ஸ்லாம் என்ன அர்த்தத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கும் ஆக்சுவலாக என்ன மீனிங் இருக்கோ அது ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்கும், அது அன்கான்சியஸில் தான் அது இருக்கும், அன்கான்சியஸ் மீனிங் அது இருக்குங்கிறாங்க. இட் இஸ் ஆவன் பாயிண்டட் அவுட் தட் டேடா டிட் நாட் எந்த இந்த டீகன்ஸ்னா தீரின்னு அவர் சொல்லவே இல்லை, டெக்ஸ்டுவல் தீரின்னு அவர் சொல்லவே இல்லை, ஒரு அப்ரோச்னு சொல்லலை, ஒரு மெத்தேடுன்னு சொல்லலைங்கிறாங்க. நிறைய பேர் எழுதும்போது டீகன்ஸ் மெத்தேடுங்கிறாங்க, இஸ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சருக்கு நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் திருடியாக சொல்லும் போது ஒரு ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவர் டீகன்ஸ் இஸ் பிரின்சிபல் டீகன்ஸ் மெத்தேடு அப்படிலாம் சொல்லவே இல்லை. டீகன்ஸ் தியரி அப்படிலாம் வந்து வந்து முன்வைக்கல, அவர் தன்னுடைய டீகன்ஸ் சொல்லும்போது அவர் வந்து முன்வைக்கல. டீகன்ஸ் என்பது வந்து தியரினோ கோட்பாடுனோ ஒரு மெத்தேடுனோ சொல்லவே இல்லை, அது ஒரு அனலிட்டிக்கல் மெத்தேடு ரீடிங் மெத்தேடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படியும் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரிஜினல் டெஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த கோட்பாட்டு பார்வையில் அது ஒன்றும் சொல்லவே இல்லை. பொது அவர் என்ன செஞ்ச சொல்ல வந்தாருனா செய்ய வர்றாருன்னா மீனிங்கிறது ஒரு அர்த்தம் இல்லைப்பா, முதல்ல பல அர்த்தங்கள், அந்த மீனிங்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது, இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங். எது வீடு ஒரு காலத்தில் ஆதிபகவன்கிற அதை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னாங்க, திருவள்ளுவர் பேரன்ஸ்னு சொன்னாங்க, இறைவனு சொன்னாங்க, அப்புறம் சூரியன்னு சொன்னாங்க, சிவன் விஷ்ணுன்னு சொன்னாங்க, சப்த பிரம்மம்னு சொன்னாங்க, அப்புறம் பிரம்மம்னாங்க. பிரம்மங்கிறது நம்ம பெரிய அர்த்தம் இருக்குது இல்லையா. பிரம்மம்னா பிரம்மா கிடையாது, பிரம்மா வேறு பிரம்மம் வேறு. பிரம்மம்னா பிரம்மானா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு கடவுள், அதையும் நான் சொல்லலை. பிரம்மம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியே பல அர்த்தங்கள் கான் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்க நாளுக்கு இன்னொரு அர்த்தம் வரும். அப்படி அப்போ ஒரு அர்த்தம் கிடையாது, பல அர்த்தங்களும் சொல்லிட்டாங்க, நாட் ஒன் மெனி. அடுத்தது அந்த அர்த்தமும் மாறிக்கொண்டே இருக்குங்கிறாங்க.
அப்படி இந்த பைனரி போர்ஷனில் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங்னு வரும்பொழுது ஏதோ ஒன்றை பண்ணும்போதோ லோகோ சென்டென்ஸை வந்துடுது, அது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அண்ட் அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார், எரிக்ஷன் ஒரு வார்த்தை, அந்த எரிக்ஷன்னா எழுதுதல் அப்படின்னு ஒன்று அர்த்தமாகும். அப்போ வந்து இந்த அப்டிராக்ட், ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.